இவ்விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கெழுதகை நண்பர் அன்பு கவிஞர் ராசி அழகப்பன் அவர்களை இந்நிகழ்வுக்கு அணி சேர்க்கும் வகையில் மிகச் சிறப்பான ஒரு நடன நிகழ்வை நடத்தி இதனை தொடங்கி வைத்திருக்கிற கலை பண்பாட்டுத்துறையின் கௌரவ இயக்குனர் கலை மாமணி ஜாகீர் உசேன் அவர்களை, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தம்பி வன்னி அரசு அவர்களை, இதனை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த வெற்றி விழாவையும் நடத்தி கொண்டிருக்கிற, இவ்விழாவுக்கான நோக்கத்தை விளக்கி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தமிழ் ஸ்டுடியோ அமைப்பின் நிறுவனர் அன்பு சகோதரர் அருண் மோ அவர்களை, இந்நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களை, வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் முதுபெரும் கலைஞர் கலை மாமணி ராஜேஷ் அவர்களை, திரையுலகில் ஒரு புதிய பார்வை புதிய சாதனை என்று வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இளம் தலைமுறையினரின் எழுச்சிமிகு நாயகராக விளங்குகிற நமது வெற்றி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை, 30 ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகளை இங்கே நினைவு கூர்ந்து மறைந்த சவுப்பா அவர்களையும் இந்த மேடையில் நினைவு கூர்ந்து ஒரு சிறப்பான உரையை, நறுக்கு தெரித்தார் போன்ற உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற ஒளிப்பதிவாளரும் நடிகருமான அன்பு சகோதரர் இளவரசு அவர்களை, நன்றியுரையாற்றவிருக்கிற தம்பி வி கோ ஆதவன் அவர்களை, இந்த குறும்படம் ஆவணப்படம் போட்டியில் பங்கேற்று முதல் 10 பரிசுகளை பெற்றிருக்கிற இயக்குனர்கள் மாரியப்பன் குமார் அவர்களை, வீரா அவர்களை, லைரா அவர்களை, ஆதித்ய கனகராஜன் அவர்களை, முகமத் ஆப்ரித் அவர்களை, தினேஷ் திருஷாந்த் அவர்களை, ஜெயச்சந்திர ஹாஸ்மி அவர்களை, மதுப்பிரியா அவர்களை, முகமது இப்ராஹிம் அவர்களை, வினோத் கணேசன் அவர்களை, மற்றும் 28 தேர்வு செய்யப்பட்டிருக்கிற 28 படங்களை சார்ந்த இயக்குனர்களை கலைஞர்களே, அன்பு தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஸ்டுடியோவின் நிறுவனர் தம்பி அருண்மோ அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தம்பி வன்னியரசு அவர்களும் அருண் அவர்களும் என்னை வந்து சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்தார்கள். இப்படி ஒரு செயல்திட்டம் இருக்கிறது என்று என்னிடத்திலே சொன்னார்கள். மணிவிழாவை ஒட்டி குறும்படம் ஆவணப்படம் தயாரிக்கக்கூடிய கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்கிற நிலையில் உடனடியாக அதற்கு நான் இசைவளித்தேன். அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் கூடாது. ஒரு வழிகாட்டுதல் மட்டும் நாம் தர வேண்டும். அந்த திரைப்படங்கள், அதாவது ஆவணப்படங்கள் அல்லது குறுப்படங்களுக்கு என்ன கருப்பொருள் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுமானால் ஒரு வழிகாட்டுதலாக நாம் தரலாம்.
என்று சொன்னேன். அப்போது நம்முடைய அருண் அவர்கள் சில ஆலோசனைகளை தந்தார். அதில் நான் சில திருத்தங்களை சொன்னேன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற மூன்று சொற்களை தாரக மந்திரங்களாக வைத்து அதை அடிப்படையாக வைத்து குறும்படங்களை அல்லது ஆவணப்படங்களை தயாரிக்கட்டும். இன்றைக்கு நாட்டின் மிக முக்கியமான உரையாடலுக்கு உட்பட்ட உரையாடலுக்கு உரிய ஒரு சொற்கள் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் இவை. புதிதாக நாம் கட்டமைக்கப் போகிற இந்தியாவுக்கான அடிப்படை தத்துவார்த்த சொல்லாடல்கள் இவை. இன்னும் சொல்ல போனால் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் நாம் கட்டமைக்கப் போகிற புதிய இந்தியாவுக்கான நான்கு தூண்கள், அரசமைப்பு சட்டத்தின் நான்கு அடிப்படை கோட்பாடுகள். ஆகவே நாம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற மூன்று சொற்களை முன்மொழியலாம் என்று சொன்னபோது சரி என்று சொல்லி விடைபெற்று சென்ற அருண்மோ அவர்கள் என்ன செய்யப்போகிறோம் என்பதை எழுதி எடுத்து வந்தார். அதிலே இந்த மூன்று சொற்கள் இருந்தன: சமத்துவம், மக்கள் எழுச்சி, ஒன்று சேர் என்று இருந்தது. அவருடைய விருப்பம் என்னவோ அது இருக்கட்டும் என்று நான் உடனே அதற்கு இசைவு தந்தேன். நாம் சொன்ன சொற்களில் சமத்துவம் மட்டும் இருக்கிறது. அவர் மக்கள் எழுச்சி, ஒன்று சேர் என்ற புதிய இரண்டு சொற்களை இணைத்திருக்கிறார். நான் அதற்கு இசைவு தந்தேன். பிறகு நான் அதை பற்றி சிந்திக்கிற போது இது மிகவும் பொருத்தமாகவே எனக்கு பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பொன்மொழிகளுள் எல்லோராலும் இன்றைக்கும் தொடர்ந்து கையாளப்படுகிற மூன்று சொற்கள் உண்டு: கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்ற சொற்கள் உண்டு. ஆங்கிலத்திலே எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்று எழுதுவோம். நான் மதுரையிலே இயக்க நடவடிக்கைகள் மேற்கொண்ட காலத்தில் அதில் நான் ஒரு திருத்தம் செய்தேன். கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய் என்று தான் நீண்ட காலமாக எல்லோரும் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும்போது சரியாக போடுவார்கள், எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்று இருக்கும். தமிழ் படுத்தும் போது கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய் என்று போட்டிருப்பார்கள். நான் அந்த ஆங்கிலத்துக்கு பொருத்தமாக விடுதலை சிறுத்தைகளின் துண்டறிக்கைகளில் போடுகிற போது கற்பி, கலகம் செய், ஒன்று சேர் என்று நான் மாற்றினேன். அந்த அஜிடேட் என்பதை கலகம் செய் என்று மாற்றினேன். என்னுடைய தொடக்க கால துண்டறிக்கைகளில் அது இருக்கும். இப்போது அதை பயன்படுத்துவதில்லை. கற்பி, கலகம் செய், ஒன்று சேர். அஜிடேஷன் என்பது ரெவல்யூஷன் ஆகாது. ரெவல்யூஷன் என்பது தான் புரட்சி. அஜிடேஷன் என்பது ஒரு எதிர்ப்பு, ஒரு எழுச்சியை குறிப்பது. நான் இந்த சொற்களை போட்டு பொருத்தி பார்த்தேன். சமத்துவம், மக்கள் எழுச்சி, ஒன்று சேர். இது எப்படி அந்த சொற்களோடு பொருந்துகிறது? சமத்துவம் என்பது என்ன? அது ஒரு கோட்பாடு. கற்பி என்பது என்ன? கோட்பாட்டை கற்பி என்பதுதான் அம்பேத்கர் சொல்லுவது. எடுத்து சொல் என்பதுதான் கற்பி. அரசியலை சொல் என்பதுதான் கற்பி. கற்பி என்பது பொதுவான சொல்லாடலாக இருக்கிறது. எதை கற்பிப்பது? சமத்துவ கருத்தியலை கற்பிக்க வேண்டும். எனவே சமத்துவம் என்பது சரியாக இருக்கிறது. கற்பி என்பதற்கு பொருத்தமாக ஒரு கண்டென்ட், ஒரு ஃபிலாசபி, ஒரு கருத்தியல், ஒரு கோட்பாடு. ஆகவே எதை கற்பிக்க வேண்டும்? சமத்துவத்தை கற்பிக்க வேண்டும். கற்பி என்பதற்கு அது சரியாக இருக்கிறது. அஜிடேஷன் என்பது, அஜிடேட் என்பது கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும்வாங்க கிராமத்தில் பழமொழி. யாராவது ஒருத்தர் எழுத்து நின்று கேள்வி கேட்டான்னா அது ஒரு உரையாடலாக மாறும். இந்த எதிர்த்து நின்று ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு பாருங்கள், அது ஒரே மாதிரி நீரோட்ட போக்கில் இல்லாமல்
அதற்குள்ளே எழுகிற கேள்விகளுக்கு விடை தேடும்போது அந்த கேள்வியை எழுப்புகிற துணிச்சல் இருக்கிறதே, அந்த துணிச்சல் தான் கலகம் என்பது, அந்த துணிச்சல் தான் அஜிடேஷன் என்பது. ஆகவே மக்களிடையே ஒரு மந்த நிலை இருக்கிறது, ஒரு அமைதியான நிலை இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற இந்த சமூக ஒழுங்குக்குள் கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது, அக்ரஹாரம் வேறாக இருக்கிறது. யாரும் இதை கேள்வி எழுப்பவில்லை. இவனுக்கு வேறு கோவில், அவனுக்கு வேறு கோவில், இவனுக்கு வேறு கோவில், யாரும் கேள்வி எழுப்புவதில்லை. அவன் எல்லோரையும் உயர்ந்தவன் என்கிற இருமாப்போடு இருக்கிறான். இவன் அவனை விட தாழ்வாக இருந்தாலும் இவனை விட மேலானவன் என்கிற இருமாப்போடு இருக்கிறான். அவன் ஆமாம் ஆமாம் இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை என்று அவன் அதை ஏற்றுக்கொண்டு கிடக்கிறான். ஆக இதற்குள்ளே எந்த விதமான கேள்வியும் எழுப்பப்படாமல் தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் தலைமுறைகளாக அப்படியே இதை ஏற்றுக்கொண்டு, யார் இதை சொன்னது, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் முப்பாட்டன் சொன்னார், இந்த சடங்கு ஏன், இந்த சம்பிரதாயம் ஏன், அவனை பார்த்து நீ ஏன் தலை குனிந்து வணங்குகிறாய், ஏன் இடுப்பிலே இருக்கிற துணி தோளிலே இருக்கிற துணியை எடுத்து அக்குளிலே வைக்கிறாய், ஏன் செருப்பு போடாமல் நடக்கிறாய், ஏன் சைக்கிள் ஓட்ட பயப்படுகிறாய், ஏன் இந்த துறைப்பாட்டிலே இறங்கி குளிப்பதற்கு தயங்குகிறாய், இந்த கோவிலுக்குள் ஏன் நுழையாமல் இருக்கிறாய், இதுவரையில் இந்த கோவிலின் கதவை திறந்து விடவில்லையே என்று ஏன் நீ கேட்காமல் இருக்கிறாய், உழைத்த உழைப்புக்கு ஊதியம் கேட்காமல் நீ எப்போதாவது கொடு என்று கேட்கிற அளவுக்கு நீ ஏன் அமைதி கேட்கிறாய், இந்த கேள்விகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஆயிரம் தலைமுறைகளாக சமூகம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கேள்வி எழுப்புகிற போது அஜிடேஷன், அதுதான் எழுச்சி. எழுப்புகிற போது உருவாவது தான் எழுச்சி. மக்கள்